கமெடியனடி ஃபார் யூவர்ஸ் வீட்டில் இருந்தபடியே 10,000 50,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே வந்திருக்கிறது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, எஜுகேஷன் தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்கும், அதை போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதில் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணி இந்த ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒரே ஒரு மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நிறையாவே சம்பாதிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 39. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது, சூர்யா 40 பாண்டிராஜ் பண்ற படம், சூர்யா 39 வந்து எந்த படம், சிவா சார் கூட படம் பண்ண போறாங்கன்னு சொன்னது தான் சூர்யா 39 இருந்துச்சு. அந்த படம் தான் வந்து சூர்யா 39, ஏன்னா அது வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன் மார்க் வந்து நம்ம மனசுக்குள்ள பல நாளா இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்டயும் வந்து ப்ரோ சூர்யா 39 என்ன படம், யார் தான் டைரக்ட் பண்றா அப்படிங்கிறது வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் இதற்கு இடையில நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் என்னன்னா கூட்டத்தில் ஒருத்தன் டைரக்டர் தாசா யானவேல் அவரோட இயக்கத்தில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து ஒரு படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் வந்து வக்கீலாக நடிக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமியோ தான், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அப்படி வர்ற மாதிரி, லைக் ஒரு கனா படத்தில் சிவகார்த்திகேயன் வருவார்ல அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து சூர்யா சார் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எல்லாம் கூட வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த படம் சூர்யா 39 அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்படவே இல்லை. ஏன்னா சூர்யா சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிக்கிற படம் தான் சூர்யா 39 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2D என்டர்டெயின்மெண்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த படம் தாசா ஞானவேல் இயக்கிற படம் தான் வந்து சூர்யா 39. அதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து 2D தான் தயாரிக்கிறாங்கிறது முன்னாடியே நமக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் சூர்யா சார் வந்து எப்படி வரப்போகிறாரு, ஏன்னா ஒரு வக்கீலாக இருக்காருங்கிறப்போ அது வந்து இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்குமா இல்லை ஒரு நேர்கொண்ட பார்வை மாதிரி வந்து ஒரு கோர்ட் ட்ராமாவாக இருக்குமா அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன் மார்க்லாம் எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்ப்போம், சூர்யா சாரை வச்சு வருதா இல்லை வேறு ஏதாவது வச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கபிலன் செல்லையா தான் வந்து டிசைன் பண்ணுறாரு. எஸ் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சர்பட்டா பரம்பரை பண்ணாரு. அண்ட் சூர்யா சாரோட வாடிவாசல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சூர்யா 40 அதுவும் வந்து அவர் தான் வந்து டிசைன் பண்ணுறாரு. இப்போ இந்த படமும் அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு 2Dயோட ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு டிசைனர்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் 5 PMக்கு சூர்யா 39ஓட ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஆஃப்லைன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்ஸ், அம்பர்லா, அதுக்கப்புறம் வந்து ரெயின் கோட்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்குங்க. அண்டு மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வெப்சைட்குள்ளே போகும். ஸோ போயிட்டு நீங்கள் வாங்குங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தன், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.